ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார நினைத்தவர் உன்னிடம் பேச வேண்டுமென்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ யாரை உயிராக நேசிக்கிறாயோ, யாரை மனதார விரும்புகிறாயோ, அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். நாளை மறுநாள் நீ நினைத்தவர் உன்னோடு பேசக்கூடிய அந்த அரிய வாய்ப்பை நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். உறங்கும் ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிட்டு உறங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் இன்னல்கள் எல்லாம் கலைந்து உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரும். எந்த உறவாக இருந்தாலும் உன்னோடு யார் பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரை மனதார நினைத்து கொண்டு இதை மட்டும் செய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களும் நீங்கி நீ நேசிக்கும் உறவு உன்னோடு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் தொடர் சோதனைகளும் போராட்டங்களும் வரதான் செய்யும். அதை எந்த அளவிற்கு மனது எதிர்கொள்கிறதோ அந்த அளவிற்கே வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும். சில நேரங்களில் சிலதை நினைத்து மனம் கலங்கி போகிறாய். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா? என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்காதா? நான் நினைத்தது நடக்காதா என்று பல பல கேள்விகளை என்னிடம் கேட்டு நீ கண்கலங்குறாய். உறுதியாக சொல்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ பேச நினைப்பவர் மனதார உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். உறங்கும் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்துவிடு. வரும் வியாழனன்று உன்னை தேடி ஒருவர் வருவார். அவரிடம் அதை யாசகமாக கொடுத்துவிடு. யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் உன்னை தேடி வந்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. நானே உன்னை தேடி வருவேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.